ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா 2019 வெளிவந்த கலங்க் அப்படின்ற ஒரு பாலிவுட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஸ்டோரியில் ரிலேஷன்ஷிப்பை கையாள தெரியல அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோடைய பேர் கலங்க். இதுக்கு தமிழில் பொருள் கலங்கம் அப்படின்றது. அதுக்கு ஏற்ற மாதிரியே முறையற்ற காதல் எப்போதுமே ஒரு அழிவை நோக்கி தான் நம்மளை கொண்டு போகும் அப்படின்றத இந்த படத்து மூலமாக சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சத்யா அப்படின்ற ஒரு பெண்ணை காட்டுறாங்க. சத்யா தேவ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நியூஸ் பேப்பர் கம்பெனி ஓனர் மனைவி. இப்போ சத்யா கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு சாவோட விளிம்பில் இருக்காங்க. டாக்டர் கிட்ட இன்னும் எனக்கு எவ்வளோ டைம் இருக்குது அப்படின்னு கேட்க டாக்டர் சொல்கிறாரு 1 வருஷம், இல்லைனா மேக்ஸிமம் 2 இயர்ஸ் தான். இந்த சமயத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னு சொல்ல, இன்னும் எனக்கு கடமைகள் நிறையா இருக்குது, அதனால் நான் சாவறதுக்குள்ளே என்னோடய கடமைகளாக முடிக்கணும் அப்படின்ட்டு அங்கேருந்து சத்யா கிளம்புறாங்க. சத்யாவுக்கு ஒரு சிஸ்டர் இருக்குது. சிஸ்டருடைய பேர் ரூப். ரூப் ஜாலியான ஒரு பொண்ணு, ஏரியால பட்டம்லாம் விட்டுட்டு ஹாப்பியா இருந்துகிட்டு இருக்கா. ரூப் வீட்டுக்கு வந்த உடனே ரூப்போட அக்காவும் அப்பாவும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து மறுபடியுமா தயவு செஞ்சு என்னோட வாழ்க்கையில இன்வால்வ் ஆகாதீங்க, எனக்கு நான் பிடிச்ச மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கும் போது, சத்யா எனக்கு உன்னோட வாழ்க்கையில 1 வருடம் மட்டும்தான் தேவை, தயவு செஞ்சு என் கூடயே வந்துரு அப்படின்னு அப்ரோச் பண்றாங்க. ஆனா ரூப் வரமாட்டேன்னு சொல்றா. ஸோ இவங்க எதை வச்சு அப்ரோச் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்யா சீக்கிரமா இறந்து போக போறாங்க. சத்யா இறந்து போனதுக்கு அப்புறம் தன்னோட கணவனை பாத்துக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, அதனால தான் சாகிறதுக்குள்ள தன்னோட தங்கையவே தன்னோட கணவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அப்ரோச் பண்றாங்க. ஆனா ரூப் ஒத்துக்க மாட்டேன்றா. சோ ரூப்போட அப்பா கூப்பிட்டு பேசுறாரு, சின்ன வயசுல இருந்து உன்னை வளர்த்தது உன்னோட அக்கா தான், நாங்க வளர்க்காத குறைய உன்னோட அக்கா தான் தீத்து வச்சா, நீ அவளுக்கு கடமைப்பட்டிருக்க, அதனால அவ சொல்றத கேளு, நீ அங்க போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ரூப்புக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. சத்யாவும் கட்டாயப்படுத்த வேணாம் நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பும் போதே அந்த இடத்துக்கு ரூப் போயிட்டு, ஒரு நிமிஷம் இரு, நான் உன்னோட வீட்டுக்கு வரேன், ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, நான் அந்த வீட்டோடைய மருமகளா தான் உள்ள வருவேன், சும்மா உன்னோட தங்கையா வரமாட்டேன் அப்படிங்கும் போது, இங்க பாரு ரூப், நீ அங்கே வந்து 1 இயர் இருந்தாதான் என்னோட கனவனை உன்னால் புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கும் போது, 1 இயருக்கு அப்புறம் என்னை கல்யாணம் பண்ணலானா நான் எங்கே போவேன், வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டா நான் எங்கே போவேன் அப்படிங்கும் போது, நான் உனக்கு சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, சத்தியம், நீ இறந்து போயிட்டீங்கன்னா உன்னோட சத்தியத்தை யார் பாதுகாப்பா, யார் காப்பாற்றுவா, அதனால் மருமகளாக வர மாதிரி இருந்தால் நான் அந்த வீட்டுக்குள்ளே வரேன், இல்லாட்டி நான் வரல அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சத்யா தன்னோட கணவனுக்கு தன்னோட தங்கையை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ தேவும் சரி ரூப்பும் சரி ஒருத்தர் ஒருத்தரோடைய முகத்தை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ரெண்டு பேருமே திருமண மேடையில் உட்காரும் போது கூட ஒருத்தர் இன்னொருத்தருடைய முகத்தை பார்க்காமே திருமணமும் பண்ணிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா ஜஃபர் அப்படின்ற ஒரு நபரை கட்டுறாங்க. இவர் வால் செய்யற ஒரு ஃபேக்டரி வச்சிருக்காரு. இவர் அடிக்கடி பொண்ணுங்க கூட பிரைவேட் ஸ்பேஸுக்கு போவார் விலை மாது கூட. அப்போ ஒரு பொண்ணு சொல்லுது, இந்த மாதிரி தேவ் ஐயாக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாமா, சத்யா சீக்கிரமா இறந்து போறதுனால அவங்க சாகிறதுக்குள்ள அவங்களுடைய கணவனுக்கு 2வது தரமா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்ல ஜஃபர் அப்படியே யோசிக்கிறாரு. அந்த இடத்துல கட் பண்ணா பார் பேகம் அப்படின்ற ஒரு லேடி பயங்கரமா பாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டு சத்தம் நகர் ஃபுல்லா ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. தேவ் ரூப்போட ரூம்குள்ள போயிட்டு, இங்க பாரு ரூப், நான் என்னோட மனைவியை அளவுக்கு அதிகமா காதலிக்கிறேன், இந்த திருமணம் ஒரு திருமணமே கிடையாது, இது வெறும் ஒப்பந்தம் தான், நம்ம ரெண்டு பேருக்கு இடையில அன்பு இருக்காது, ஆனா உனக்கான மரியாதை இருக்கும், இந்த வீட்டுல நீ மருமகளா நடத்தப்படுவ, இந்த வீட்டுல உனக்கு எல்லா உரிமையுமே இருக்கு, ஆனா நம்ம ரெண்டு பேருக்கு இடையில கணவன் மனைவி அப்படின்ற ஒரு உறவு இருக்காது, நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு தேவ் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ரூப் அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்கா, ஏன்னா ரூப் வாழ வேண்டிய வயசு, வாழ வேண்டிய வயசுல இவ இப்படி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனுக்கு வரும்போது அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, கண் கலங்குறா. ஜஃபருக்கு அப்துல் அப்படின்ற ஒரு பிரதர் இருக்காரு. அவரு முஸ்லீம் மக்களுடைய உரிமைக்காக ஒரு கட்சியில இணைந்து போராடக்கூடிய ஒரு நபர். அவர் ஜஃபர் கிட்ட அப்ரோச் பண்ணும்போது ஜஃபர் சொல்றாரு, நானே முறையற்ற முறையில பிறந்தவன், என்னுடைய அப்பாவோட பேரை இன்சியல யூஸ் பண்றதுக்கே எனக்கு உரிமை இல்லை, அந்த உரிமைக்காக நான் போராடவும் இல்லை, நான் எப்படி நம்மளுடைய மக்களுக்காக போராட முடியும், ஆனா நம்ம பண்ற ஒரு விஷயத்த எல்லோருக்குமே ரீச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு, தேவ் அவருடைய நியூஸ் பேப்பர் கம்பெனியில விளம்பரம் கொடுக்கலாம், டெய்லி டைம்ஸ் அப்படின்ற நியூஸ் பேப்பர் இங்க நிறைய பேர்த்திட்ட போய் ரீச் ஆகுது, அதுல ஒரு ஆர்டிகல் எழுதலாம் அப்படிங்கும் போது நம்ம அப்துல் சொல்லிடுறாரு, இல்ல தேவே நமக்கு ஆப்போசிட்டா தான் இருக்காரு, ஒரே நாடு ஒரே மக்கள் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் எல்லோரையும் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு, அது மட்டும் நடந்தது அப்படின்னா இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறமே எஃகு தொழிற்சாலை இதெல்லாம் மூடிட்டு போக வேண்டியதான், எல்லாத்துக்குமே இயந்திரம் வந்துடும் அப்படின்னு சொல்லும் போது, அல்லா காப்பாத்துவாருன்னு ஒவ்வொரு முறை சொல்லிக்கிட்டு இருக்க, அப்புறம் நீயே பயந்தேனா எப்படி அப்படின்னு ஜஃபரும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. தேவோட வீட்டில் எல்லோரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது தேவோட அப்பா சொல்றாரு, நீ இந்த ஒரே நாடு ஒரே மக்கள் அப்படின்ற ஒரு கொள்கையை வச்சு ஒரு ஆர்டிகல் எழுதிக்கிட்டு இருக்க, இது வெளியே வந்ததுன்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தும், இந்த ஊர்ல முஸ்லீம்ஸோட மெஜாரிட்டி தான் அதிகம், அதனால நியூஸ் பேப்பர் கம்பெனிக்கும் பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம தேவ் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. சாப்பிட்ற இடத்துக்கு நம்ம ரூப் வந்திருக்க மாட்டா. ஸோ சத்யா சொல்லிடுறாங்க, இல்லை இப்போ புதுசாக இந்த வீட்டுக்கு வந்திருக்கா, அதனால அவளுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், சீக்கிரம் சீக்கிரம் அவரும் பழகிப்பா,
இன்னைக்கு ஒரு நாள் அவளுடைய ரூமுக்கே சாப்பாடு கொண்டு போங்க அப்படின்னு சாப்பாடு கொடுத்து விடுறாங்க. இப்ப ரூப் ஜன்னல் பக்கத்துல உட்காந்து வெளியே ஏதோ ஒரு பாட்டு சத்தம் கேக்குது அப்படின்னு அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கிறா. வீட்டு வேலைக்காரங்க வரும்போது இந்த சத்தம் எங்கிருந்து வருது அப்படின்னு கேட்க, இதுவா ஹீரா மண்டி அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து தான் வருது, பார் பேகம் அப்படின்ற ஒரு மியூசிக் டீச்சர் தான் பாடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரா மண்டி அப்படின்ற பேரை சொல்றதுக்கே எல்லோருமே சங்கடப்படுவாங்க. அந்த ஒரு ஏரியா பாத்தீங்கன்னா மதிப்பில்லாத ஒரு ஏரியா அப்படின்னு அந்த வேலைக்காரங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஜஃபர் தான் செஞ்ச வாழை ஒரு டீலர் கிட்ட காமிச்சு கான்ட்ராக்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் வாழெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா இவன் முறையற்ற முறையில பிறந்தவன், இவன்ட்டெல்லாம் என்னால டீல் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்ல அப்துல் சொல்றாரு, அதெல்லாம் எதுக்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, இவன் திறமையானவன், இவனோட திறமையை பாருங்க, இவ்வளவு குவாலிட்டி எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல, இவன் யாரு என்னன்றதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்ல ஜஃபர் அந்த நபருடைய சட்டையை போட்டுச்சு. வேலையை மதிக்க தெரியாதவனுக்கெல்லாம் எதுக்கு வாழ் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. சோ இவர் சண்டை போட்டுட்டு வரத இந்த பார் பேகம் பாக்குறாங்க. அந்த நபரும் கத்திக்கிட்டு இருக்காரு, தேவ் தன்னோட மனைவி மேல அளவு கடந்த அன்பை வச்சிருக்காரு, டேப்லெட் எல்லாம் எடுத்து கொடுத்து தன்னோட அன்பையும் காதலையும் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா ரூப் தன்னோட ரூமை விட்டு வெளியே வரதே கிடையாது, உள்ளே ஏதாவது உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு சத்யா போயிட்டு, நான் எல்லாமே தேவ் கிட்ட பேசிட்டேன், நாளையிலிருந்து நியூஸ் பேப்பர் கம்பெனி போ, அவர் கூட சேர்ந்து வேலை பாரு, ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சுக்கலாம், இதுக்கு சரியான வாய்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு திரும்பவும் பாடணும்னு ஆசையா இருக்கு, அதனால நான் பாட்டு கத்துக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா நல்ல விஷயம் தான், வீட்டுக்கே ஒரு டீச்சரை வர சொல்லிடலாம் அப்படிங்கும் போது, இல்ல நான் ஹீரா மண்டிக்கு போகணும், பார் பேகம் கிட்ட கத்துக்கணும் அப்படிங்கும் போது அந்த இடமா அந்த இடத்துக்கெல்லாம் அலோடே பண்ண முடியாது, ஹீரா மண்டி அப்படின்ற ஒரு இடம் வேல்யூ இல்லாத இடம் அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நகரத்தை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது, யாரும் அலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு திட்டிட்டு அங்கிருந்து சத்யா வெளியே போயிடுறாங்க. ஸோ இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டா எப்படி, என்னாலலாம் இருக்க முடியாது அப்படின்னு ரூப் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. மாடியிலிருந்து குதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. சத்யா தன் கணவனுடைய அப்பாவான பல்ராஜ் சௌத்ரி கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி அவ மியூசிக் கிளாஸ் கத்துக்கணும்னு நினைக்கிறா, ஹீரா மண்டிக்கு போகணும்னு நினைக்கிறா, அவ ரொம்ப பிடிவாதக்காரி, ஒன்னு வேணும் அப்படின்னா வேணும், அவ ஏதாவது பண்றதுக்குள்ள அலோவ் பண்ணிடலாம், இத்தனை வருஷம் நீங்க சொல்லி அங்க நாங்க போவே இல்லை, இதுக்கு மேல நீங்க சொல்ற பேச்சா அவளும் கேட்கணும்ன்ற அவசியம் கிடையாது, அவ எதுவும் பண்றதுக்குள்ள அலோவ் பண்ணிடலாமே அப்படின்னு தேவோட அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே, மொட்டை மாடியில பாத்தீங்கன்னா ரூப் மாடியிலிருந்து குதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவோட நின்னுக்கிட்டு இருக்காங்க, மனசொடைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வீட்டு வேலைக்காரங்க வந்து, ரூப் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, ரூப் அமைதியா இறங்கி வந்துடுறாங்க. அடுத்த நாள் அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனிக்கு போகும்போது ரோட் சைட்ல பாத்தீங்கன்னா அப்துலோ அப்துலோட கட்சிக்காரங்களும் சேர்ந்து போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டே ரூப் ஆஃபீஸுக்கு போகும்போது அங்கே ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கு. அந்த மீட்டிங்ல லாஸ்ட் டைம் வந்து ஒரு சரக்கு பாட்டில் ப்ரொமோட் பண்ணதுனால நல்ல அமௌண்ட் கிடைச்சது, இந்த வாட்டியும் அவங்க ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி அந்த சரக்கு பாட்டில் ப்ரொமோட் பண்ணால் நியூஸ் பேப்பர் வாங்குறவங்களுடைய கவுண்ட் கம்மியாகுது, அதுக்கு வேற ஏதாவது யோசிக்கணும் அப்படிங்கும் போது அந்த இடத்துக்கு வந்த ரூப், நம்ம காஸ்மெட்டிக் ஐட்டத்தை எல்லாம் ப்ரொமோட் பண்ணலாம், இது மூலமாக வந்து பெண்களும் நியூஸ் பேப்பர் வாங்குவாங்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது, நான் தேவோடைய மனைவி, தேவை பார்க்கலான்னு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற எல்லோருமே கிளம்பிடுறாங்க. தேவ் அங்கே அனந்த் அப்படின்ற ஒரு நபர்கிட்ட, அவளுடைய டேபிள் எதுன்னு காமிங்க அப்படிங்கும் போது அவர் போயிட்டு, நான் தான் அனந்த், நான் தான் உங்களுக்கு உதவி செய்ய போகிறேன் அப்படிங்கும் போது, இவர் யார் அப்படின்னு கேட்க அந்த நபர்கிட்ட இருந்து எந்த பதிலுமே வரல. பேசிக்காக ரூப்பும் தேவும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கிட்டதே இல்லை, அதனால் கணவன் மனைவிக்கே ஒருத்தர் ஒருத்தர் யாருன்னு தெரியல. இந்த சுச்சுவேஷனில் நம்ம சத்யாவுக்கு பயங்கரமாக வாமிட் வருது, வாமிட் பண்ணால் பிளட்டாக வருது, அவங்க சாவோட விளிம்பில் இருக்காங்க, இதை நினச்சி ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. ஹீரா மண்டி அப்படின்ற ஒரு இடத்துக்கு ரூப் போகிறாங்க. பார் பேகம் பார்க்கலான்னு போனால் அங்கே ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டு இருக்கு, அதனால் எல்லோரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ரூப் போயிட்டு பயங்கரமாக பாட ஆரம்பிக்கிறாங்க. இது பார் பேகமுடைய கண்ணிலையுமே படுது. பார் பேகம் ரூப் கிட்ட, உன்னோட குரல் நல்லா இருக்கு, நீ நல்லாவே பாடுற, ஆனால் உன்னோட குரலில் ஒரு வெளிச்சமே இல்லை, எனக்கு தெரிஞ்சவனோட வாழ்க்கையிலையும் வெளிச்சம் இல்லைன்னு நினைக்கிற, நீ கல்யாணமான பொண்ணா அப்படிங்கும் போது, ஆமாம் நான் கல்யாணமான பொண்ணு தான், நான் உங்ககிட்ட பாட்டு கற்றுக்கலான்னு வந்திருக்கேன் அப்படிங்கும் போது, எனக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால உன்னால் ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக பாட முடியாது அப்படிங்கும் போது, என்னால் முடியும் அப்படின்னு ரூப் சொல்கிறாங்க. அப்படியா சரி, நாளையிலிருந்து வா, உன்னோட குரலை மறுபடியும் கேட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார் பேகம் சொல்கிறாங்க. டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரூப்பும் அந்த ஒரு இடத்த விட்டு வெளியே வரும்போது கரெக்டாக ஜஃபர் அந்த இடத்துக்கு வராரு. ஜஃபர் அங்கே இருக்கக்கூடிய விலை மாது கிட்டலாம் பேசுவார். அப்போ ரூப்பையும் விலை மாதுன்னு நினச்சிட்டு, விலை மாதுக்கெல்லாம் பாடுவாங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் உன்னோட அளவுக்கு அன்பாக பாடுவாங்கன்னு எனக்கு தெரியாது, நீ ரொம்ப அழகாக இருக்க, உன்னோட கண்ணோட இமையை மூடி உன்னோட கண்ணை மறைக்காத, என் பேர் ஜஃபர் அப்படின்னு சொல்ல ரூப் எதுவுமே பேசாமல் பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் வீட்டுக்கு போனதும் ரூப் தேவை சந்திச்சு, இங்கே பாருங்க, நான் உங்களுடைய ஆஃபீஸ்க்கு பெஞ்சை தேய்க்கிறதுக்காக வரல, நான் ஏதோ ஒன்று உருப்படியாக பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால் இந்த ஹீரா மண்டியை பற்றின ஒரு ஆர்டிக்கல் எழுதலாம்னு நினைக்கிறேன், நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும், ஹீரா மண்டியை பற்றி எல்லோருக்குமே நெகட்டிவ் இம்பாக்ட் தான் இருக்குது, ஆனால் ஒவ்வொரு சுவரும் அங்கே ஒரு ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்கு, அதை பற்றி நான் எழுதுறேன் அப்படிங்கும் போது அந்த கதை கேட்கறதுக்கு நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் பப்ளிஷ் பண்ணிடுறேன் அப்படின்னு தேவும் சொல்கிறாரு. ஹீரா மண்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அப்துல் அப்படின்ற ஒரு நபரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஜஃபர் தான் இருக்காரு, ஜஃபருடைய பிரதர் தானே அப்துல். அப்போ ஜஃபர் வந்து ரூப் கிட்ட பேச ஆரம்பிச்சோனையே ரூப் சொல்லிடுறாங்க, நான் ஹீரா மண்டியை பற்றி ஆர்டிக்கல் எழுதுறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ட்டு. அப்போ ஜஃபர் வந்து லிமிட்டை மீறி பேசிக்கிட்டு இருக்காரு, நான் திருமணமானவ அப்படிங்கும் போது, அதனால் என்ன திருமணம் ஆயிடுச்சுன்னு தானே சொன்னேன், ஹாப்பியாக இருக்கேன்னு நீ சொல்லவே இல்லை அப்படின்னு இவர் அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அப்துல் எங்கே
இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஹீரா மண்டியை பத்தி கேட்டா அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனிக்கும் அப்துலுக்கும் ஆகாது இல்லையா, அதனால நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கிளம்பிடுவாங்க. ஆனா பின்னாடியே ஜஃபர் ஃபாலோ பண்ணிட்டே வந்து பேசும்போது உனக்கு லிமிட்டே கிடையாதா, லிமிட்டை தாண்டி தான் இப்படி பேசிட்டு இருப்பியா அப்படிங்கும் போது ஜஃபர் சொல்றாரு, இந்த ஊர்லயே பிறந்து இந்த ஊர்லயே வளர்ந்தவன் தான் நானு, என்னை விட அதிகமா யாருக்கும் இந்த ஏரியாவை பத்தி தெரியாது, எல்லோருமே இந்த ஏரியாவை பத்தி நெகட்டிவா பேசுவாங்க, ஆனா இந்த ஏரியால பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு அப்படிங்கும் போது ரூப் நான் அதெல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும் போது அப்படியா வர வெள்ளிக்கிழமை கலாம் பள்ளம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துரு, அங்க நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ரூப்பும் வெள்ளிக்கிழமை கலாம் பள்ளம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போனா அது கிரவுண்ட் மாதிரி இருக்கு, சுத்தி எல்லோருமே உட்காந்து சியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உள்ள ஒரு எரும மாட்டை அடக்கணும், அந்த இடத்துக்கு ஜஃபர் போயிட்டு அந்த மாட்டை அடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த மாடு சர மாதிரியா முட்டுது, நம்ம ஜஃபர் கையில காலெல்லாம் பிளட் வந்துகிட்டு இருக்கு, கவனம் சிதறினால் மரணம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த மாட்டையும் அடக்கிட்டு வெளியே வராரு. ரூப் பயங்கரமா திட்டுறாங்க, இதுக்குதான் என்ன இந்த இடத்துக்கு வர சொன்னையா, நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா, உயிரே போயிருந்துச்சுன்னா என்ன பண்ணுவ அப்படிங்கும் போது என்னோட உயிர் போச்சுன்னா நீ எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு கேட்க ரூப் கிட்ட பதிலே இருக்காது. ரூப் சொல்றாங்க, நீ ரொம்ப வித்தியாசமானவன், உன்ன மாதிரி யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அந்த இடத்துக்கு அப்துல் வராரு, என்ன அந்த ஜேர்னலிஸ்ட் பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கியா, அந்த பொண்ணு ரொம்ப நல்லவ, அவளை எல்லாம் எதுவும் பண்ணிராத அப்படின்னு சொல்லும்போது அதைத்தான் நானும் சொல்றேன், அவ ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லி ஜஃபர் நம்ம ரூப்பை காதலிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்புறம் தொடர்ந்து ரூப் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஆர்டிக்கல் எழுதணும் அப்படின்னு நம்ம ஜஃபரை மீட் பண்ணிக்கிட்டே இருக்க ரெண்டு பேருமே ஒன்னாவே அந்த ஒரு நகரத்தை சுத்தி பாக்குறாங்க. அது மூலமா ரூப்புக்கும் ஜஃபர் மேல காதல் வருது. ஆர்டிக்கலை தயார் பண்ணி தேவகிட்ட கொடுத்தா தேவ அதை பப்ளிஷ் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவாரு. இதை கவனிச்ச தேவோட அப்பா போயிட்டு, நீ அதை பப்ளிஷ் பண்றது தான் சரியானது, நீ அவளை மதிக்கணும், அது மட்டும் இல்லாம நீ ஒரே நாடு ஒரே கொள்கை அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலை ரெடி பண்ணிட்டு இருக்க, இது இந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தும் அப்படிங்க தேவ சொல்றாரு. ரிலேஷன்ஷிப்பை எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்றத உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கணுமா, நீங்களே வந்து ஒரு பெண்ணை ஏமாத்தி குழந்தைய கொடுத்தவர் தானே, இப்ப வரைக்கும் நீங்க பண்ண தப்ப ஒத்துக்கிட்டதே கிடையாது அப்படிங்கும் போது தேவோட அப்பா சொல்றாரு, அந்த தப்பை நினைச்சு நான் இப்ப வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துல கட் பண்ணா பார் பேகம் அப்படின்ற அந்த மியூசிக் டீச்சர் ஸ்டேட்டா ஜஃபரை மீட் பண்ணி, ஜஃபர் நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு, தேவ் அப்படின்றவங்களுடைய மனைவியை தான் நீ காதலிச்சுக்கிட்டு இருக்க, தயவு செஞ்சு அவளை விட்டுரு, இது தப்பான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கும் போது, எதுமா தப்பான ரிலேஷன்ஷிப், நீங்க பண்ணீங்கல்ல பல்ராஜ் சௌத்ரி அப்படின்ற ஒருத்தர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்து ஒரு குழந்தைய பெற்றுட்டு அந்த குழந்தைய தனியா விட்டுட்டு அந்த குழந்தையும் வளர்க்காம அவரு கூடயும் சேராம இருந்தீங்களா, அது தப்பான ரிலேஷன்ஷிப்பா தெரியலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. பேசிக்கா இந்த ஜஃபர் யாரு அப்படின்னா அந்த மியூசிக் டீச்சருக்கும் இந்த பல்ராஜ் சௌத்ரிக்கும் பிறந்த ஒரு குழந்தை தான். ஆமா, நான் அப்போ ஒரு செல்ஃபிஷா இருந்தேன், பல்ராஜ் சௌத்ரி மேல அளவு கடந்து அன்பு வச்சிருந்தேன், எங்களுடைய அன்பு வெளிப்பாடா தான் நீ பிறந்த, சோ நீ பிறந்தனால தான் அவர் என்னை விட்டு பிரிஞ்சாரு அப்படின்னு உன்னையே தூக்கி எறிஞ்சேன், ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது அவர் தூக்கி எறிஞ்சிட்டு போனது உன்ன இல்ல என்ன அப்படின்னு, அதுக்கப்புறம் உன்னை கூப்பிட்டா நீ என் கூட சேரவே இல்லை அப்படிங்கும் போது எனக்கு இந்த மாதிரி சேரிட்டி லைஃப் எல்லாம் வேணாமா, ஆனா என்னோட வாழ்க்கை இப்படி மோசமா மாறினதுக்கு காரணமா இருந்த இந்த பல்ராஜ் சௌத்ரியோட குடும்பத்தை நான் சும்மாவே விட மாட்டேன், அந்த வீட்டு பொண்ணை வச்சே அந்த குடும்பத்தை நாசமாக்குறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்ல பார் பேகம் சொல்றாங்க, நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்ட்டு. ஆனா நம்ம ஜஃபர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அப்படியே கட் பண்ணா பல்ராஜ் சௌத்ரி கிட்ட தேவ் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீங்க ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்புக்கு போயிட்டு அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சுன்னு தெரியல, ஆனா என்னோட அம்மா அந்த குழந்தை ஏத்துக்கிறேன்னு சொன்னாங்க, ஆனா நீங்க ஒத்துக்கவே இல்லை, குடும்பத்துல எந்த அமைதியுமே இல்லை, உங்களால தான் எல்லா பிரச்சனையுமே, நீங்க எனக்கு அட்வைஸ் பண்றீங்களா அப்படின்னு தேவ் தன்னோட அப்பாவான பல்ராஜ் சௌத்ரி கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜஃபருடைய பிரதர் அப்துல் இருக்கார் இல்லையா, அவர் போராட்டம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அப்படி போராட்டம் பண்ணி தன்னோட கட்சிக்கு பயங்கரமா வலு சேர்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜஃபரும் ரூப்பும் மீட் பண்ணிக்கிறாங்க. ரூப் என்னதான் திருமணமான ஒரு பெண்ணா இருந்தாலும் திருமண வாழ்க்கையில ஹாப்பினஸ் இல்லை அப்படின்றது வந்து ஜஃபர் புரிஞ்சுக்கிறாரு. ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க. என்னதான் ஜஃபர் வந்து நான் ரூப்பை வச்சே அந்த குடும்பத்தை அழிச்சிருவேன்னு சொன்னாலும் ரூப்போ உண்மையாலுமே நேசிக்க ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேரும் நெருங்கி வராங்க. அதுக்கப்புறம் ரூப் கிட்ட இரவாயிடுச்சு வா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. பார் பேகம் ரூப் கிட்ட முதல்ல இருந்ததை விட உன்னோட குரல்ல வெளிச்சம் தெரியுது, ஆனா சரியான வெளிச்சம் கிடையாதுன்னு இன்டெரக்டா வார்ன் பண்றாங்க. இப்ப நம்ம அப்துல் ஸ்டேட்டா இந்த தேவோட ஆபீஸுக்கு போயிட்டு தேவ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. இந்த ஆர்டிக்கல் வெளியாச்சு அப்படின்னா ஒற்றுமையை சீர்குலைக்கிற மாதிரி இருக்கு, அந்த ஆர்டிக்கல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னா தேவ் அதுக்கு ஒத்து வர மாதிரி தெரியல, அதனால அப்துல் அங்கிருந்து கடுப்பாய் கிளம்புறாரு. அப்படி கிளம்பி போகும்போது அந்த ஆபீஸ்ல ரூப பாக்குறாரு. அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, ரூப் வேற யாரும் கிடையாது, தேவோடைய இரண்டாவது மனைவி அப்படிங்கும் போது அவரும் அதை மைண்ட்ல வச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்புறம் ஜஃபர் நம்ம ரூப்பை அவாய்ட் பண்றாரு, அதை ரூப்பும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா ரூப்பும் தேவும் ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருக்கிறத தேவோடைய முதல் மனைவியான சத்யா பாக்குறாங்க. இப்பதான் நம்மளுடைய தங்கச்சியும் கணவனும் பேச ஆரம்பிக்கிறாங்க, பேசிட்டும் பழகட்டும் அப்படின்னு அதுக்கான ஸ்பேஸையும் சத்யா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சத்யாக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாம ஆயிருது. அந்த சுச்சுவேஷன்ல கூட தேவோட மடியில படுத்து புருஷனோட மடியிலே இறந்து போற பாக்கியம் எத்தனை பொண்ணுக்கு கிடைக்கும், நான் இறந்து போனதுக்கு அப்புறம் கூட ரூப் கூட நீங்க ஒன்னா வாழணும், ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தைங்களை பெத்துக்கணும், அந்த குழந்தைய ரொம்ப ஹாப்பியா ரொம்ப பாதுகாப்பா வளர்க்கணும், அதுக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு சத்தியத்தையும் வாங்கிக்கிறாங்க. தேவ் ஆபீஸ் போலான்னு வந்தா ரோடெல்லாம் ஒரே போராட்டமா இருக்கு, அதனால தேவ வீட்டுக்கே அமுச்சு வச்சிடறாங்க.
இப்போது நம்ம ரூப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மன உளைச்சலாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஜஃபர் வேற ஒழுங்காக பேச மாட்டேங்கிறாரு. அதனால் ஜஃபரை மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு நான் இந்த ஊரை விட்டு போகிறேன், நான் உன்னை உண்மையாக நேசித்தேன், ஆனால் நீ என்னை நேசிக்கவே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு உன் மேலே எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஜஃபர் சொல்கிறாரு. ஜஃபர் பொய் சொல்கிறாரு அப்படின்றத ரூப் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த உலகத்திலேயே மோசமான விஷயம் என்ன தெரியுமா, நம்மளுடைய உணர்ச்சிகளை அடக்கிறது அப்படின்னு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. தேவோட மடியில் படுத்து சத்யா பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. நான் இறந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்கணும், 100 வருஷம் வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மடியில் படுத்து இறந்து போயிடுறாங்க. ஸோ ரூப்போடைய அக்காக்கான இறுதி சடங்கெல்லாம் நடக்குது. ரூப் ஊரை விட்டு போகிறதா இருந்தது, ஆனால் ரூப்னால போக முடியாது. ஏன்னா தன்னோட அக்கா இறந்து போயிட்டாங்க. தன்னோட அக்கா இடத்துல இருந்து இனிமேல் தேவை நம்ம ரூப் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பில் இருக்காங்க. ஆனால் ரூப்பை தேவ் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. ஸோ ரூப்புக்கும் தேவ் மேலே இன்ட்ரெஸ்டே கிடையாது. அப்புறம் தேவ் இந்த ஆர்டிக்கல்லையே ரொம்ப பிஸியாக இருக்காரு. அண்ட் கூட ஒர்க் பண்ணுறவங்களே சொல்லிடுறாங்க, நீங்கள் எழுதுகிற ஆர்டிக்கல் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தும், பெரிய பஞ்சாயத்து வரும் அப்படின்னு சொன்னாலும் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் ரூப்பை சந்தித்து அங்கே இருக்கிறவங்க சொல்லிடுறாங்க, தயவு செஞ்சு அவரை தடுத்து நிறுத்துகிற வழியை பாருங்கள், இல்லாட்டி கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் தேவ் எதுவுமே கேட்காம அந்த ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட மனைவி இறந்து போனதுனால மடம் முடஞ்சு போய் ஒரு இடத்துல தனியாக உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ஜஃபர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. தேவுக்கு தெரியாது ஜஃபர் தான் தன்னோட தம்பி, அதாவது தன்னோட அப்பா வந்து ஒரு பொண்ணை ஏமாத்தி குழந்தை பெற்றாரு அப்படின்னு இவர் திட்டினார் இல்லையா, அந்த குழந்தை ஜஃபர் தான் அப்படின்றது தேவுக்கு தெரியாது. ஜஃபரும் தேவும் அப்படியே ஜாலியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜஃபர் சொல்றாரு, நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன், ஆனால் அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது அப்ப அந்த பொண்ணுகிட்ட பேசி ஸ்மூத்தாக கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது நீ அந்த பொண்ணுடைய கணவனாக இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஜஃபர் தேவ் கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் ஜஃபரும் தேவும் சேர்ந்து அங்கே ரம்ஜான் பண்டிகையில் கலந்துக்கலாம் அப்படின்ட்டு அங்கே போய் எல்லோரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் நம்ம ரூப் கிட்ட போயிட்டு தேவோட அப்பா சொல்கிறாரு, சரி வர உன்னோட புருஷன் வீட்டுக்கே வரதில்ல, சத்தியா இறந்ததுலேருந்து ரொம்ப கவலையாக இருக்கிறான், என்ன ஏதுன்னு பாரு, அவனை நீ தான் பார்த்துக்கணும், அதுதான் உன்னோட கடமை அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து சோகமாக ரூப் கிளம்பி வராங்க. ஸ்ட்ரீட்டாக நம்ம தேவை பார்க்கறதுக்காக தேவ ஒரு இடத்துல ஆடிக்கிட்டு இருக்கும்போது வா போகலாம் அப்படின்னு சொல்லி காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஜஃபர் அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறாரு, ஜஃபருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ தேவோட அப்பா பல்ராஜ் சௌத்ரிக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு, ரூப்பும் ஜஃபரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்ட்டு. இப்போது பார் பேகமை மீட் பண்ணுறதுக்காக வந்து நீ தான் ஜஃபரை ஏவி விட்டு என்னோட குடும்பத்தை காலி பண்ணலான்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்க எனக்கு ஒன்றும் அந்த புத்தி இல்லை அப்படின்னு நம்ம பார் பேகம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து ஜஃபர் சொல்கிறாரு, வாழ்க்கையிலேயே நான் பார்க்காத காட்சி என்னோட அம்மாவையும் அப்பாவையும் ஒரே இடத்துல பார்க்கறது, அவருடைய கௌரவத்துக்காக என்கிட்ட பிச்சை கேட்குற லெவலுக்கு வந்துட்டார்ல அப்படிங்கும்போது சொன்னால் புரிஞ்சுக்கோ, ரூப்பும் தேவும் தான் ஒன்றா வாழணும், ரூப்போட வாழ்க்கையை விட்டு நீ தனியாக பிரிஞ்சு போயிரு அப்படிங்கும்போது ஜஃபர் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. இப்போது இந்த பல்ராம் சௌத்ரி வந்து பார் பேகம் கிட்ட சொல்லிடுறாரு, இது வரைக்கும் நம்ம ரெண்டு பேர்த்துக்கு இடையில கருத்து வேறுபாடு இருந்தது, ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் ரெண்டு பேர்த்தோடைய கருத்தும் ஒரே மாதிரியாக இருக்குது, இது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஆளை வச்சு நம்ம ஜஃபரை போட்டு தள்ளுறதுக்கு முடிவு பண்ணிடுறாரு. ஆனால் ஜஃபர் அந்த ஆளுங்களையெல்லாம் பயங்கரமாக அடிச்சு போட்டுறாரு. இதனால் அப்துலுக்கு கோவம் வந்துடுது, உன்னை ஒருத்தன் டார்கெட் பண்ணிட்டான் அதுவும் அந்த பொண்ணுக்காக, அந்த பொண்ணை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு மேலே நீ கை வச்சானா உன் தலையை வெட்டுறதுக்கு கூட நான் தயாராக இருப்பேன் அப்படின்னு ஜஃபர் சொல்லிடுறாரு. பார் பேகம் ரூபம் மீட் பண்ணி, நீ இருக்கிற உறவு ஒரு தகாத உறவு, ஸோ நீ லவ் பண்ணிட்டு இருக்கியே ஜஃபர் அவன் வேற யாரும் கிடையாது, என்னுடைய பையன்தான், எனக்கும் பல்ராஜ் சௌத்ரிக்கும் பிறந்த மகன், உன் புருஷனுடைய பிரதர் முறை தான் வரும், இது ஒரு தகாத உறவு, தயவு செஞ்சு இதை ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது ரூப் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. அவருடைய கண்ணில் தான் நான் உண்மையான காதலை பார்த்தேன் அப்படின்ட்டு. இப்போ அப்துலுக்கும் நம்ம சஃபருக்கும் கூட சண்டை வருது. காரணம் என்ன அப்படின்னா ரூப் தான். இப்போ தேவ் தன்னோட மனைவியோட ப்ராமிஸை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ரூப் கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்புக்கும் போகிறாரு. அந்த இடத்துக்கு அடிச்சு பிடிச்சி ஜஃபர் வரும்போது ஜஃபரை ரூப் ஏற்றுக்க மாட்டாங்க, அழுதுகிட்டே உள்ளே போயிடுவாங்க. நம்ம ஜஃபரும் கண் கலங்கிட்டே அங்கேருந்து கிளம்பிடுவார். அடுத்த நாள் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த ஆர்டிக்கல் வெளியானதுனால ஹிந்து முஸ்லீம் கலவரம் பெரிய லெவலில் எழு ஆரம்பிக்கும். அப்புறம் ரூப் கணவன் மனைவிக்குள்ளே எந்த ஒரு ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேவ்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. ஹீரா மண்டி அப்படின்ற ஒரு இடத்துல ஒருத்தர் மேலே நான் காதல் வசப்பட்டேன் அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு தேவ் கேட்கும்போது அதனாலையும் எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் ரூப் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஏரியாக்குள்ளே ஃபுல்லாக கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கு. தேவோட அப்பா தேவ்கிட்ட சொல்லிடுறாரு, நான் ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்லேருந்து எனக்கு ஒரு குழந்தை பிறந்ததா நீ சொன்னே இல்லையா, அந்த குழந்தை வேற யாரும் கிடையாது, ரம்ஜான் பண்டிகை அன்னைக்கு ஒருத்தங்க கூட சுத்திக்கிட்டு இருந்தே இல்லை ஜஃபர் அவன் தான் அப்படின்னு சொல்லும்போது தேவுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ரூப்பும் ஜஃபரும் மறுபடியும் மீட் பண்ணுறாங்க. ரெண்டு பேர் அவங்களுடைய காதலையும் வெளிப்படுத்துகிறாங்க. அந்த காதலுடைய வெளிப்பாடாக ரெண்டு பேரும் சேர்ந்துடலான்ற முடிவுக்கு வராங்க. அப்போது ஏரியாக்குள்ளே ஹிந்து முஸ்லீம் கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. அது மூலமாக நம்ம தேவோடைய அந்த பிரிண்டிங் ஆஃபீஸெல்லாம் அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க. தேவோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு ரூப்பும் ஜஃபரும் சேர்ந்து தேவை காப்பாற்றுறதுக்காக போகிறாங்க. அங்கே போனால் அதே மாதிரி தேவோட உயிருக்கு ஆபத்து, அங்கேருந்து எப்படியோ நம்ம தேவை காப்பாற்றி கூட்டிகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பார் பேகமை மீட் பண்ணலான்னு போனால் பார் பேகம் சொல்லிடுறாங்க, இந்த இடமும் இப்போ ஆபத்தான சுச்சுவேஷனில் தான் இருக்குது, அதனால் இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாது, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ட்ரெயினை பிடிச்சி வேறு ஊருக்கு போயிருங்க அதுதான் நல்லது அப்படிங்கும்போது ஜஃபர் அவங்க அம்மாவான பார் பேகம்
அதிகமாக கூப்பிடும்போது நான் இந்த ஊரில் தான் பிறந்தேன், இந்த ஊரில் சாவரது தான் எனக்கு பெருமை, அதனால் நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு அங்கேயே இருந்துடுறாங்க. அந்த நகரமே தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த சுச்சுவேஷனில் எல்லோருமே அந்த ட்ரெயினில் ஏறிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஒரு கும்பல் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஜஃபர் பார்த்தீங்கன்னா ரூப்பையும் தேவையும் ட்ரெயினில் ஏற்றி விட்டுட்டு வரது எங்க ஆளுங்க தான், என்ன எதுவும் பண்ண மாட்டாங்க, நீங்கள் சேஃபாக போங்க அப்படிங்கும் போது வந்துரு வந்துருன்னு ரூப் கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஓடி வரும்போது நம்ம ஜஃபருடைய பிரதர் அப்துல் கத்தியால் குத்தி சாவடிக்கிறாரு. நம்ம ரூப்போடைய கண்ணு முன்னாடியே ஜஃபர் கீழே விழுந்து இறந்து போறாரு. நம்ம ரூப் ட்ரெயினில் கத்துறாங்க கதறாங்க, உள்ள இருந்து தேவ் எல்லா விஷயத்தையுமே பார்க்குறாரு. அப்போ நம்ம ரூப் ரிலேஷன்ஷிப்ல இருந்தது ஜஃபர் கூட தான் அப்படின்றதும் தெரிய வருது. அப்புறம் இவங்க எல்லாருமே பக்கத்து ஊருக்கு தப்பிச்சு போயிட்டாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் ரூப் தன்னோட காதலன் ஜஃபரை நினைச்சே வாழ ஆரம்பிக்கிறாங்க. தேவ் தன்னோட இறந்து போன மனைவி சத்யாவை நினைச்சே வாழ ஆரம்பிக்கிறாரு. பல்ராஜ் சௌத்ரி தன்னோட மனைவி பார் பேகம்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. பார் பேகம் பல்ராஜ் சௌத்ரியை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதோட இந்த படமும் முடியும். முறையற்ற காதல் ஒரு மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்கு இந்த படமே சாட்சி. இதோட இந்த படம் முடிஞ்சது. இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சரண் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு போடுங்க, என்னோட ப்ரொஃபைல் வந்துடும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.